கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள். இன்று நாம் தியானிக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் 16:1. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். ஒரு சராசரி மனிதன் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை தன் உள்ளத்திலே சிந்திக்கின்றான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பாவம் செய்யாது கடவுளோடு உள்ள உறவில் வளர வேண்டும் என்பது போன்ற பல சிந்தனைகள் மனிதனுடைய மனதில் கடல் அலைகளைப் போன்று நீங்காது வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சிந்தனைகளை பொதுவாக இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். முதலாவது எதிர்மறையான அணுகுமுறை, இரண்டாவது நேர்மறையான அணுகுமுறை. இந்த எதிர்மறை அணுகுமுறை என்பது நம்முடைய கவனத்தை தீமைகள் பாவங்கள் செய்வதை குறைப்பதில் வைப்பது. இதை செய்யக்கூடாது, அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் அதிக கவனம் வைப்பது. எதிர்மறையான விளைவுகளை தவிர்ப்பது எப்படி என்று சதா சிந்தித்துக் கொண்டே இருப்பது. ஆனால் நேர்மறை அணுகுமுறை என்பது நன்மைகள் செய்வதில் அதிக கவனம் செலுத்துவது, நேர்மறையான சிந்தனைகள் நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக மனதிலே சிந்திப்பது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இந்த இரண்டு விதமான அணுகுமுறைகளுக்கும் பெரிய வித்தியாசம் தெரிவதில்லை. ஆனால் அவற்றை சற்று ஆழமாக ஆராயும் பொழுது மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். எதிர்மறை அணுகுமுறை என்பது இருட்டாக உள்ள அறையில் உள்ள இருட்டை வாளியில் அள்ளி வெளியேற்ற முயற்சி செய்வது போன்றது. அதேவேளை நேர்மறை அணுகுமுறை என்பது அதே இருட்டான அறையில் ஒரு மெழுகு திரியை ஏற்றி இருளை தானே வெளியே அனுப்புவது போன்றது. நாம் நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் தீமையை குறைக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அதாவது எதிர்மறையான செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட நேர்மறையான செயல்பாடுகளை அதிகமாகிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுப்பது. நான் பயப்பட மாட்டேன் என்று சிந்திப்பதை விட நான் தைரியமாக இருப்பேன் என்று சிந்திப்பது. நேர்மறையானவை அதிகமாக அதிகமாக எதிர்மறையானவை தானாகவே தன் இடத்தை காலி செய்துவிடும். நிறைவானது வரும்பொழுது அரை குறையானது ஒளிந்து போகும் என்று திருவிவிலியம் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. நேர்மறையாக எண்ணுவோம், வாழ்வில் ஜெயம் பெறுவோம். சிந்தித்து வாழ்வாக்குவோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு இறைவா, எங்கள் எண்ணங்களை எல்லாம் அறிபவரே, நாங்கள் எங்கள் உள்ளத்தில் நேர்மையானவைகளை மட்டுமே சிந்திக்க கிருபை தந்தரலும். இதன் மூலம் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஞானம் கொடுத்தரலும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.